வணக்கம், நான் அசோக் சூர்யா. மீண்டும் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ராக்கெட்ரி படத்தோடைய விமர்சனம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து நம்பி நாராயணன் அவர்களுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு, ஒரு சயின்டிஸ்ட், ராக்கெட் சயின்டிஸ்ட்டை பற்றியான கதை. இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது மாதவன், சரிதா மாதவன், விஜய் வர்கீஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரிட்டன் அண்ட் டேரக்டட் பை ஆர் மாதவன். நம்மளுக்கு வந்து மியூசிக் வந்து சாம் சிஎஸ், சினிமட்டோகிராஃபி வந்து சிர்ஷாரே, அண்ட் எடிட்டிங் பை அபிஜித். இதில் நடிச்சிருக்கிறது ஆர் மாதவன், சிம்ரன், ரஜித், குல்ஷன் குரோவர், தினேஷ், மீஷா மற்றும் பலர் இதில் நடிச்சிருக்காங்க. ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பி நாராயணன் ஒரு ராக்கெட்ரி சயின்டிஸ்ட், ஒரு ராக்கெட் கண்டுபிடிக்கிறார், ஒரு ராக்கெட் சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்க்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ரொம்ப பேட்ரியாட்டிக்கான ஒருத்தர். அவர் வந்து மிஷன் தான் அப்படின்னு அவர் லைஃப்பில் இருக்கிறவர், ஃபேமிலி கூட டெடிகேட் பண்ண முடியாமல், டைம் டெடிகேட் பண்ண முடியாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இதே வேலையாக இருக்கிறவர், ரொம்ப டெடிக்கேட்டடாக நேஷனலிஸ்ட்டாக பேட்ரியாட்டிக்காக இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து ஒரு தேச துரோகி அப்படின்னு ஒரு முத்திரை குத்தப்படுகிறார். அதுலேருந்து எப்படி வெளியேறாரு, அதில் என்ன கஷ்டங்கள் அவர் சந்திக்கிறார், குடும்பம் என்ன கஷ்டம் சந்திக்குது, சொசைட்டி எப்படி ட்ரீட் பண்ணுது, ஒட்டு மொத்தமாக இந்த இந்த எந்த மாதிரி ஒரு ட்ராமாவில் அவர் போய் மாற்றாரு, எப்படி வெளியே வராரு அப்படிங்கிறது தான் கதை. மாதவன் அவர்களுடைய டெபியூ டைரக்ஷனில் அவர் தான் வந்து நம்பி நாராயணன் ரோல் பண்ணியிருக்காரு. சூர்யா வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. கெஸ்ட் ரோல் சூர்யா வந்து இப்போ வந்து ஆஃப் த ரன் பார்த்தீங்கன்னா குவிக்காக வந்துட்டே இருக்கு. விக்ரம் படத்துக்கும் இதுக்கும் வந்து கம்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வேற மாதிரியான ஒரு கேமியோ, இது வேற மாதிரியான ஒரு கேமியோ. இதில் வந்து அவர் சூர்யாவே வராரு, வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறார் நம்பி நாராயணன் அப்படிங்கிற மாதிரி. அப்படி தான் கதையும் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா ஒரு ஸ்லோ பேஸ்டு, ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஃபீலில் ஒரு சுப்பிரபாதம் அந்த ஆடியோவோட ஒரு டாப் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட்லேருந்து அப்படியே இறங்கி உள்ளே வந்து அப்படியே டைரெக்டாக அவரோட வீட்டுக்குள்ளே போகுது. 5:30 ஒரு கதை எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு ஒரு சயின்டிஸ்ட், அவர் வீடு எப்படி இருக்கும், அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகி நல்லா ட்ராவல் ஆகி வந்து போகக்கூடிய கதை தான் இது. இதை வந்து எங்கெங்கே வந்து ஒரு ஒரு அட்டெம்ப்ட் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த க்வெஷ்சனிங் நடக்கும் சூர்யாவுக்கும், நம்பி நாராயணங்கிற அந்த கேரக்டராக நடிச்சிருக்கிற மாதவனுக்கும். அதில் வந்து ஒவ்வொரு இதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்சிடெண்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ஜிஸ்ட்டாக வந்து டக்குன்னு ஒரு ஒரு ஃப்ளாஷஸாக வந்து என்ன நடந்தது, அடுத்து நம்ம பேச போகிறத பற்றி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு இதை காமிச்சிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது ஒரு விதமான டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டாக இருந்தது, ரொம்ப நல்லாவும் கூட இருந்தது. வாட் கேன் யூ எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிற அந்த த்ரில் ஃபேக்டரை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க ஆடியன்ஸோட, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரைட்டிங் பார்ட்டில் வந்து இதை வந்து ஓகே, நம்பி நாராயணன் கிட்ட கதை கேட்டார், ஸோ அதனால் வந்து இது வந்து இவருக்கு ஈஸி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஓகே, இது வந்து ஒரு 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 பேர் வந்து இந்த ஸ்பாயில் ஆகிடுச்சு, அதுலேருந்து அவர் வெளியே வரணும், அதுக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நம்ம நியூஸில் படிச்சிருக்கோம், என்ன நடந்திருக்குங்கிற என்ன விஷயங்கள்ங்கிறது ஓரளவுக்கு தெரியும். பட் அதை வந்து படமாக எடுக்கணும், அதை வந்து ஒரு ஒரு 2 hours 38 minutes வந்து உட்கார வச்சு அதை வந்து என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து அதுக்கான ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவரோட கேரக்டரும் அவர் ஃபேமிலி கேரக்டர்ஸும் மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற சயின்டிஸ்ட் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அப்ராடில் இருக்கக்கூடிய அந்த கூட ஒர்க் பண்ணுறவங்களோட கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தால் தான் இந்த படம் வந்து அழகாக கனெக்ட் பண்ணி ஆடியன்ஸ் உட்கார வைக்கும். அந்த வேலையை ரொம்ப கரெக்டாகவும் பண்ணியிருக்கு. அண்ட் நம்பி நாராயணா மாதவனர்கள் அவரோட லுக்ஸாக இருக்கட்டும், பாடியாக இருக்கட்டும், பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த உடல் மொழி, ஜென்ரலாக வந்து ஒரு சயின்டிஸ்ட், ஒரு வயசானவர் இவர் தான் அப்படின்னா அவர் ஒரு அரை நாள், ஒரு நாள், ரெண்டு நாள் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம்னா ஓகே இவர் உட்காந்தா எப்படி உட்காருவார், கொஞ்சம் கூன் போடுவார், அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து பாடிலி அந்த உடல் அமைப்பு, உடல் மொழியை வந்து நம்ம ஈஸியாக வந்து அழகாக வந்து நம்ம வந்து மிமிக் பண்ணிடலாம். பட் அதுக்கும் தாண்டி வந்து ஒரு ஒரு சயின்டிஸ்ட்டாக எப்படி இருப்பாங்க, ஒரு 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 கான்ஃபரன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு டீம் அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசுகிறாங்கன்னா, எப்படி ஃபார்வர்டில் போய் பேசணும், எப்படி வந்து கொஞ்சம் அந்த ஆடியன்ஸோட டிஸ்கனெக்ட் ஆக போகிற விஷயம் சொல்கிறோன்னா எப்படி ஆடியன்ஸ்கிட்ட பின்னரே வந்து பேசணும், அதே மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடக்கும்போது வந்து இந்த டீல் நடக்குமா நடக்காதான்னு பேசும்போது அவரோட பாஸோ அவர் மேலே இருக்கிற அதிகாரியோ சரி ஃபஸ்ட்டு வந்து விருப்பம் இல்லாமல் பேசுகிற மாதிரி, அதுக்கப்புறம் அவர் ஃபார்வர்டில் வந்து பேசுகிறாரு, சரி டீல் அப்ரூவ் பண்ணுறேன்னு பின்னாடி போய் பேசுகிறாரு, அதே மாதிரி ஆரம்பத்தில் அந்த நம்பி நாராயணன் கேரக்டர் வந்து கிராஸ் லெக்டாக உட்காடுறாங்க அப்படின்னா வந்து ஜென்ரலாக சைக்காலஜிக்கலாக வந்து அந்த பாடி லாங்குவேஜ் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவர் இன்ட்ரெஸ்ட்டாக காமிக்கும்போது இவர் லீன் ஃபார்வர்ட் பண்ணி பண்ணுறது, இது எல்லாமே இந்த பாடி லாங்குவேஜ், இந்த பர்சனாலிட்டி ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே வந்து சயின்டிஸ்ட் இல்லை ஒரு கார்பரேட் லைஃப்பில் இருக்கிறவங்க, இல்லை ஒரு ஐடி லைஃப்பில் இருக்கிறவங்க, இல்லை வந்து ஒரு ரிசர்ச்சில் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிறவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டான பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்சனல் டெவலப்மெண்ட் ரீசன் அது ஸ்கில்ஸ்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்கில்ஸும் வந்து தனியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய நேச்சுரல் விஷயங்கள். அதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து ஆக்டிங்கில் வந்து மாதவன் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் அடி வாங்கக்கூடிய சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு ஒரு ஒருத்தரோட கோவர்க்கருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்க மாட்டார், அவர் வந்து கிளைமேக்ஸ் கிட்டக்க வரும்போது அவர் இவர்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்றிருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து மாதவன் தி ஆக்டர் அப்படிங்கிற வந்து ஸ்ட்ராங்காக வந்து அவரோட ஸ்கில்ஸை வந்து இதில் வந்து
காமிச்சிருக்காருன்னு சொல்லணும். நம்ம நிறைய படங்கள் நடித்தா இன்னுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சரி ஓகே, இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பி நாராயணன் அவர் சம்மந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னா கரெக்ட். ஆனால் அவர் ஃபேமிலி என்ன அண்டர் க்ரோ பண்ணியிருக்கு, உங்கள் ஒய்ஃப் என்ன அண்டர் க்ரோ பண்ணியிருக்காங்கன்றதை வந்து சிம்ரன் வந்து ஒரு சீக்வன்ஸில் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக நடித்து காமிச்சிருக்காங்க. அது நடித்ததுன்னு சொல்கிறத வந்து அந்த பெயின் அண்ட் அந்த வலியும் அந்த அந்த துன்புறுத்தல் அந்த அந்த துன்பங்கள் எல்லாமே வந்து அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து நம்மளை அழகாக கனெக்ட் பண்ண வச்சிருக்கு. டயலாக்ஸ் அதே மாதிரி ரொம்ப அழகாக வந்து நிறைய இடங்களில் நம்மளை வந்து கைத்தட்ட வச்சிருக்கு. நிறைய இடங்களில் வந்து அந்த தேசப்பற்று என்ன அப்படிங்கிறது நமக்கு காமிச்சிருக்கு. ஸோ இந்த இடங்கள் எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இதெல்லாம் கலெக்டிவாக கொண்டு போய் ஒரு நம்பி நாராயணன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபர்காட்டன் ஹீரோ இல்லைன்னா ஒரு ஒரு மறைக்கப்பட்ட ஒரு 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 ஹீரோ அவருடைய கதையை வந்து வெளியே கொண்டு வரோம், வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம். அதே சமயத்தில் டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாமல் ஒரு கமர்ஷியல் பேஸ்டாக இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. சரி என்ன கமர்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்யூம்ஸில் விளையாடுறது, ஒரு சன்கிளாஸ் விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். பட் ப்ரொடக்ஷன் வேல்யூல எதுவுமே காம்ப்ரமைஸ் இல்லை. சரி இந்த படம் எங்கெங்கே டிக் வாங்கும் எங்கெங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்தலாம். டிக் வாங்கக்கூடியவரும் கண்டிப்பாக வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மாதவன் டு நம்பி நாராயணன் அந்த பேஸ் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சேஞ்ச் ஓவரோ இல்லை, வந்து அப்ரப்டாக இது இந்த கேரக்டருக்காகன்னு பண்ணதா இல்லாமல் ஃப்ளோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது பிலீவபிளாக இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி உடல் மொழியாக இருக்கட்டும், அந்த பாவனையாக இருக்கட்டும், டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், ரெசனேட்டர்ஸ் யூஸ் பண்ணி சிம்ரன் நடிச்சிருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மாதவன், சிம்ரன் அண்ட் கூட இருக்கிற மிச்ச சப்போர்ட் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அங்கே டிக் வாங்கும். அதே மாதிரி இன்னொரு டிக் வாங்கக்கூடிய விஷயம் டயலாக்ஸ். டயலாக்ஸ் வந்து இந்த மாதிரி பேட்ரியாட்டிக் ஃபிலிமில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான விஷயம். இந்த மாதிரி பயோபிக்லேயும் கூட ஏன்னா என்ன நடந்ததுங்கிறத சொல்லணும், அதை வந்து அழகாக வந்து டயலாக்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டயலாக்ஸ்லேயும் வந்து டிக் வாங்கும். அண்ட் அந்த ஆரம்பத்தில் வந்து அந்த சுப்ரபாதம் சாங் ஒரு ஸ்லோ பேஸ்டாக இருந்தாலும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலில் சுப்ரபாதம் கேட்கறது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த இடங்கள்லாம் கண்டிப்பாக டிக் வாங்கும். இன்னொரு முக்கியமாக டிக் வாங்கக்கூடிய இடம் சாம்சியஸோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படம் வந்து ஒரு 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 டிட்டாச்சாக போகாமல் படத்தோட என்ன ஃப்ளோவில் இருக்கணுமோ அதை வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி சினிமாட்டோகிராஃபி எல்லாமே அந்தந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ, ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இருக்கட்டும், ஒரு ராக்கெட்ஸை ஜஸ்ட் காமிக்கிறோம் இல்லை ஒரு சயின்டிஸ்ட் ரூமை காமிக்கிறோம், சும்மா ஒரு ரூமை காமிச்சிடாமல் வந்து அதை வந்து டீட்டெயிலிங் பண்ணி அந்த காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த அந்த டைம் ஜோனுக்கு வரதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த கோட்டோட லேபிள்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அழகாக இந்த பீரியட் ஜோனுக்கு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அங்கேயும் டிக் வாங்கும். டிக் வாங்காத இடம் அப்படின்னு சொல்லி பெருசாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த எண்டு வர வர படம் எண்டு வர வர வந்து அவர் டக்குன்னு வந்து ஒரு சிபிஐ என்கொயரி மாதிரி வரும். சிபிஐ என்கொயரியில் ஜஸ்ட் பை வேர்ட் வந்து அவர் வந்து இது வந்து ஃபால்ஸ்லி பொய்யாக போடப்பட்ட ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. அதில் ஒரு அந்த ஒரு 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 ஃபேஸ் இருந்திருக்கும் இல்லையா, ஒரு நம்பி நாராயணன் ஃபேஸ் பண்ணதாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து அந்த ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. என்னமோ 2 hours 38 minutes தான் பர்ஃபெக்டாக வந்து பிஜித் வந்து எடிட் பண்ணியிருக்காரு. பட் இன்னும் ஒரு சில இடங்களில் இந்த சீன்ஸை ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் இந்த படம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கும். மற்றபடி பெருசாக இதில் வந்து ஒரு ஒரு நெகட்டிவோ இல்லை ஒரு டிக் வாங்காத இடமோ அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி ஒரு 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 பர்சன் ஒரு நம்பி நாராயணன் அப்படிங்கிற ஒரு லைஃப்பில் என்ன நடந்தது, எவ்வளோ தூரம் அவர் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்பி நாராயணன் படம் தியேட்டரில் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து இதை வந்து இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து வழக்கத்துக்கு வந்து வந்து நமக்கு தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை நம்மளோட அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபேக்ஷன் இதையும் வந்து இந்த பயோபிக்கில் வந்து மாற்றாமல் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பண்ணியிருக்காங்க. தாராளமாக நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கலாம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.